ஹாய் ஹலோ, வெல்கம் டு வர்சனை டாக்கீஸ். டப்பிங் செய்த போது மாரடைப்பு, அங்கேயே உயிரிழந்த நடிகர் மாரிமுத்து. எதிர்நீச்சல் சீரியல் புகழ் நடிகர் மாரிமுத்து இன்றைய தினம் மாரடைப்பால் காலமாயிருக்காரு. சமீபத்தில் வெளியான ஜெயிலர் படத்துல முக்கியமான கேரக்டர்ல மாரிமுத்து நினைச்சு ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. 57 வயதான மாரிமுத்து இழப்பு ஈடு செய்ய முடியாதது அப்படின்னு பிரபலங்கள் தொடர்ந்து வருத்தம் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. வில்லன் கேங்ல இருந்தாலும் ரஜினியோட இவருக்கு அதிகமான காம்பினேஷன் காட்சிகள் காணப்பட்டிருந்துச்சு. நடிகர், இயக்குனர், சீரியல் நடிகர், இப்படி பலமுகம் கொண்ட மாரிமுத்து எதிர்நீச்சல் சீரியல் மூலம் ஆதி குணசேகரன் கேரக்டர் மூலமா ஏராளமான ரசிகர்களை சமீபத்துல தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த தொடர்ல இவரோட பல வசனங்கள் ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருந்துச்சு. ஏமாயே அப்படிங்கிற வசனம் இவருக்கான அடையாளமாவே மாறி போச்சு. சீரியல், படங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து பிஸியா நடிச்சுட்டு வந்த மாரிமுத்துவோட இந்த திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காலையில டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மாரிமுத்துவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து 8:30 மணி அளவுல மரணம் அடைஞ்சதா கூறப்படுது. கண்ணிமைக்கும் நேரத்துல என்ன நடந்து முடிஞ்சிட்டதாவும் அதனோட இருந்தவங்க எல்லாம் வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கடந்த 1994 ஆண்டுல பாக்யலட்சுமி அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மாரிமுத்து. இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இயக்குனராகவும் கண்ணும் கண்ணும், புலிவால் அப்படிங்கிற 2 படங்களை இயக்கியிருக்காரு மாரிமுத்து. இந்த படங்கள் அவருக்கு சிறப்பா அமையாததுனால எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரனா களமிறங்கி கலக்கல் பர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தாரு. குறுகிய காலத்துல இந்த தொடர் மாரிமுத்துவுக்கு ரொம்ப பெரிய அளவுல ரீச் கொடுத்தது. அந்த கேரக்டருக்கு அவரும் மிக பொருத்தமா அமைஞ்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது அவரோட முடிவு சீரியல் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. முன்னதா பல்வேறு பேட்டிகளையும் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருந்தாரு மாரிமுத்து. ஜோதிடர்கள் பத்தின ஒரு ஷோல பங்கேற்ற மாரிமுத்து அவர்களாலதான் நாடு வளர்ச்சி காணாம இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. சுனாமி உள்ளிட்டவற்றை முன்கூட்டியே கணிச்சு கூறி இருக்கலாமே அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து அடுக்கிய மாரிமுத்து மீது ஜோதிடர்கள் ஒன்றிணைந்து வழக்கு தொடரவும் வழக்கு தொடர்ந்ததும் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு பல படங்கள், சீரியல்கள், டைரக்ஷன் அப்படின்னு நிறைய பன்முகத்தன்மை கொண்ட மாரிமுத்து இன்னைக்கு நம்மளோட இல்ல. நாமளும் அவங்களோட குடும்பத்துக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.